கூட்டிட்டு போற இடம் எட்டைபுரம். எட்டைபுரத்துல யார் வீடு? நான் இப்போ எட்டைபுரத்துல இருக்கேன். எட்டைபுரம்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மகாகவி மகாகவி பாரதியாருடைய பிறந்த வீடு. சென்னையில வந்து இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேட்ல இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த வீட்ல வந்து அனுமதி கிடையாது உள்ள வீடியோ எடுக்க. ஆனா இந்த வீட்ல அலோ பண்றாங்க. பாரதி பிறந்த வீட்டோட வெளிப்புற தோற்றம் வாங்க உள்ள போலாம். எழுதியிருக்கிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அற்புதமா புரியும். மானம் காக்கும் மனைவியின் வார்த்தைகள் எல்லா ஆண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது மகாகவி பாரதியார் பிறந்த இந்த இடம். ஆக்சுவலி இது முன்னாடி ஒரு ரூமா இருந்திருக்கு. அப்புறம் இந்த கதவை எடுத்துட்டாங்க பார்வையாளர்களுடைய வசதிக்காக. அந்த காலத்துல எல்லாம் வீட்லேயே பிரசவம் பார்க்கப்பட்டது. அதனால வீட்டோட வெளிப்புறத்திலேயே ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தான் பிரசவம். அந்த பெண்மணி வெளியில வாசல்ல போறதுக்காக இந்த குட்டி ரூம் வழியா வெளியில போகலாம். இது வீட்டோட வெளியில போறதுக்கான அமைப்பு. அவங்க பிரசவ தீட்டு காலத்துல வீட்டுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அது பிராமண குலத்துல இருந்த ஒரு சம்பிரதாய முறை. இங்க நிறைய பாரதியாருடைய புகைப்படங்கள் அவர் பற்றிய பல தகவல்கள் இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பாரதியாருடைய அப்பா வந்து ஒரு மில் ஒண்ணு நடத்தியிருக்காரு. அது பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள்ல மாட்டினதுக்கு அப்புறமா தான் சுதந்திர போராட்ட உணர்வு பாரதியார் உள்ள வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இங்க இருக்கிற ஒரு மேடம் சொல்றாங்க. பாரதியாரோட வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு ஒரு பெரிய பலகை ஒன்று இருக்கு. அதுல எந்தெந்த வருஷத்துல அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்திலையுமே இருக்கு. பாரதியாருக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். இந்த கிருஷ்ணர் பொம்மை அவர் வச்சு வழிபட்ட பொம்மை. இங்க பக்கத்துல இருக்கிற இந்த பொம்மைகள்லாம் அவருடைய வழிபாட்டில் இருந்தப்போ பக்கத்தில் இருந்த பொம்மைகள். அதெல்லாம் நிறைய உடஞ்சி போய் இப்போ இருக்கிறது கிருஷ்ணர் பொம்மை மட்டும்தான். கைத்தடி ஒன்று இருக்கு. இது பாரதியாருக்கு இந்த பழக்கம் வந்ததுக்கான காரணம், காசியில சமஸ்கிருதம் கத்துக்கிறதுக்காக அவர் போனப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து தலப்பாகையும் கைத்தடியும் வச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கும் அந்த ஆசை வந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம்தான் அவர் முண்டாசு கவிஞராக மாறினாரு. பாரதியாருக்கு சக்தி ரொம்ப பிடிக்கும். சக்தி வழிபாட்டுக்காக அவர் இந்த பிச்சுவா கத்தி இது போன்ற ஆயுதங்கள் எல்லாம் வச்சு வழிபடக்கூடியவராக இருந்திருக்காரு. பாரதியாருடைய வம்சாவளியை சேர்ந்தவர்களுடைய புகைப்படங்கள்லாம் இதில் இருக்கு. பாரதியாருக்கு இரண்டு மகள்கள் தங்கம்மாள் சகுந்தலா. அவங்க போட்டோ, பாரதியாருடைய நண்பர்கள் போட்டோ, உறவினர்கள் போட்டோ இப்படி நிறைய இருக்கு. நிவேதிதா தேவிய அவர் சந்திச்ச பிறகுதான் பெண் விடுதலை பத்திய அவருடைய எண்ணங்கள் உள்ள ஒரு மாற்றமே உருவானது. மிகப்பெரிய மரியாதை நம்ம நிவேதிதா தேவிக்கு பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம கொடுக்கணும். இவர் தான் குவளை கண்ணன். பாரதியாரை வந்து யானை தள்ளி விட்டப்போ ஓடி போய் காப்பாத்தி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவர். இவரால் தான் சில மாதங்கள் பாரதியார் வாழ்க்கை நீடித்தது.
என்ன மாதிரி தபால் தலைகள்லாம் வந்திருக்குன்ற விஷயங்கள். பாரதியார் மிகச்சிறந்த இசை புலமை பெற்றவர், அதனால தான் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை எட்டைபுரம் மன்னர் சமஸ்தான மன்னர் கொடுத்தாரு. பாரதி அப்படின்னா கலைமகள் அப்படின்னு அர்த்தம், சரஸ்வதினு அர்த்தம். சரஸ்வதிக்குரிய கலைகள்லாம், அதாவது சரஸ்வதி கலைகளின் அரசி இல்லையா, அதனால எல்லா கலைகளும் பாரதியாருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதுக்காக எட்டைபுர சமஸ்தான மன்னர் கொடுத்த பட்டம் தான் பாரதி. இப்போ இந்த அறை வந்து அந்த காலத்துல பாரதியார் வாழ்ந்த காலத்துல சமையல் அறையா இருந்திருக்கு. பாரதியார் வீட்டில் சமையல் நடக்கிறது எப்போல்லாம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா பல வீடுகளில் செல்லம்மா போய் அரிசி வாங்கிட்டு வரும்போது அந்த அரிசியை பூரா காக்கை குருவிகளுக்கு போட்டுட்டு, காக்கை குருவிகள் எங்கள் ஜாதியடா அப்படின்னு சொன்னாரு. பல காலங்கள் பட்னியா வாழ்ந்திருக்காங்க செல்லம்மாள், தங்கம்மாள், சகுந்தலா. இது பாரதியார் வீட்டுடைய கொல்லைப்புறம். அங்க சில மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி திறந்திருந்தது. இது அந்த காலத்து கிணறு. இந்த வீட்டில் சூரிய வெளிச்சம், காற்றோட்டம் எல்லாமே இருக்கு. மாடி பகுதிக்கு போகலாம். அங்க ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கு. போதுமான அளவுக்கு தகவல் இங்கே இருக்கக்கூடிய, இங்கே வேலை செய்யக்கூடிய மகாதேவி அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் நல்ல தெளிவாக விளக்கமாக சொல்கிறாங்க. அருமையாக அன்போடு பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. மாடிக்கு போகலாம். மரப்பலகையால் தான் மாடி படிகள் செய்யப்பட்டிருக்கு. இது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு அறை. இந்த கதவை திறந்துட்டு போனால் பால்கனி மாதிரி வெளி வாசலை பார்க்கலாம். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி மாடிக்கு அவர் வந்தாலே கோபுர தரிசனம் பார்க்க முடியும். மகா பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறேன் நினைக்கிறேன். கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஆடித்திரிதல் கண்டாலுனை போய் ஆவி தழுவுதடி, ஆவி தழுவுதடி. உச்சித்தனை முகங்கால், உச்சித்தனை முகங்கால் கருவம் மோங்கி வளருதடி, உச்சித்தனை முகங்கால் கருவம் மோங்கி வளருதடி. மெச்சி ஊனை பூரா மேனிசிலே குதடி, மெச்சி ஊனை பூரார் புகழ்ந்தால் மேனிசிலே குதடி. கன்னத்தில் முத்தமிட்டால், கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்லறி கொள்ளுதடி, கன்னத்தில் முத்த
ரத்தமிட்டால் உள்ளந்தான் கழுவெறி கொழுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கழுவெறி கொழுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன் மதமாகுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன் மதமாகுதடி உன் கண்ணில் நீ வழிந்தால் உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் போட்டுதடி உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் போட்டுதடி உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் போட்டுதடி என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ நம்மெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னு தெரியும். சாமிகிட்ட போனால் நமக்கெல்லாம் கேட்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கும். மகாகவியுடைய பிரார்த்தனையை பார்ப்போம். கிழவனுடைய அறிவு முதிர்ச்சியும் நடு வயதிற்குள்ள மனத்திடனும் இளைஞருடைய உற்சாகமும் குழந்தையின் ஹிருதயமும் தேவர்களே எனக்கு எப்போதும் நிலைத்திருக்கும்படி அருள் செய்க. பாரதியை வணங்குவோம், வெண்மையை போற்றுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாரதியார் நினைவு இல்லம், சென்னை ட்ரிப்ளிகேன் பகுதியில் பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவு இல்லம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சில வருடங்கள் முன்னாடி என்னுடைய சில தோழிகளோட ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு பாரதியாருடைய ஆசிர்வாதத்துக்காக இந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இந்த வீட்டில் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது, நீங்கள் நேரில் போய் பார்க்கணும். பாரதியார் வாழ்ந்த இந்த வீடு கண்டிப்பாக நம்ம போய் தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில். வாழ்க பாரதி, வாழ்க வையகம், ஜெய்ஹிந்த்.